செகண்ட் ஸ்ட்ரீம் சேனல் வந்து இருக்குது கல்வி பாட் அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஜென்ரலான ஸ்டடி டீல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காம போய் பண்ணி பாருங்கள் அந்த சேனலுக்கு நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நண்பர்கள் எனக்கு இருக்கும் வணக்கம் சார் ஒரு வழியாக ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான முடிவுகள்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து அமைச்சரே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மெயினாக அந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட் அதாவது செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தேர்வு பண்ணாமல் பொதுத்தேர்வு முடிவு எப்போது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாடத்திட்டங்களில் மாற்றம் இருக்குமா ஏன்னா வந்து ஸ்கூல்ஸ் வந்து இப்போவே ஆக்சுவலாக இப்போ திறக்க வேண்டியது ஜூனில் திறக்க வேண்டியது இன்னும் திறக்கல இன்னும் நவம்பர் வரை போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ பாடத்திட்டங்களில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து யோசனையாக இருந்துச்சு ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம பள்ளிகளின் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க அது என்னங்கிறதான் இந்திய வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எதாவது கீ ஆர்டிக்கல் ஏதாவது நியூஸ் ஆர்டிகல்லாம் கிடச்சிது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க இருந்தால் கொடுத்துருப்பேன் ஸோ போய் செக் பண்ணுங்கள் இருந்தால் போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொதுத்தேர்வு பற்றின விஷயங்கள் பொதுத்தேர்வு முடிவுகள் எப்போ வரும் டுவெல்த்து எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தது அதில் வந்து உங்களுக்கு முடிவு அப்படிங்கிறது இப்போ ஜூலை கடைசி சாரி ஜூன் கடைசியில் வரும் ஜூலையில் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பள்ளிக்கு சார்பாக முதல்ல வந்து ஜூன் மூணாவது வாரம் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனாக ஜூன் முதல் வாரம் வந்து முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சு நிறைவு பணிகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு குழுக்களாக பிரித்து வந்து வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால ஜூன் ஜூன் முடிஞ்சு உங்களுக்கு ஜூலை முதல் வாரம் ஜூலை முதல் வாரத்தில் அந்த ஏழு நாட்களுக்குள்ள முடிவுகள் வெளியிடுறதுக்கு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரி அப்போ அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் என்னதான் ஆச்சு எழுதாதவங்களுக்கு லாஸ்ட் ஒரு எக்ஸாம் அக்கௌண்டன்சி இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை அது எழுதாதவங்களுக்கு என்னதான் நிலைமை அப்படின்னா அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எதுவும் இன்னும் கொடுக்கல ஒருவேளை அவங்களுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில ஹோட்டரியாக வெளியே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்க தெரியல ஸோ தெளிவான விளக்கங்கள் எதுவும் கொடுக்கப்படலை ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடத்திட்டங்கள் பாடத்திட்டங்களை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ திறக்க வேண்டிய ஸ்கூல்ஸு ஸோ இது நியூ சிலபஸில் ஆல்ரெடி ஒரு ஹெவி சிலபஸு இன்னும் ஸ்கூல்ஸ் திறக்கல டிசம்பர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலாக ஒரு இரநூத்தி பத்து நாள் இருக்கும் ஒர்க்கிங் டேஸு ஸோ அதில் முடிக்கிறதே கஷ்டமே இப்போ டிசம்பர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறதே ஒரு நூறு நாள் நூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் அதிகபட்சம் நூற்றி இருபது நாள் குறைந்தபட்சம் எண்பது நாள் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த நியூ சிலபஸில் வந்து இவ்வளோ ஹெவி ச சிலபஸ் வந்து முடிக்கிறது கஷ்டம் இடையில எக்ஸாம்ஸு ஹாலிடேஸ்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக பாடத்திட்டங்களை வந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து செயல்பாடுகள் செஞ்சுட்ருக்கோம் ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க இப்போ தான் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்திருக்கு இது ஆல்ரெடி நான் ஒரு நியூஸில் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஒரு பாடத்திட்டங்களுக்கு பற்றினா அந்த அதை பற்றி வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கோம் சீஃப் மினிஸ்டர் தரப்புலேருந்து இதுக்கு வந்து ஒப்புதல் வந்துருச்சு ஸோ ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஸோ இந்த பதினெட்டு பேரில் வந்து மெயினாக பதினாலு ப சாரி பதிமூணு பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் சிஇஓ டிஇஓ முதன்மை கல்வியாளர் இதை மாதிரி எல்லாமே பதிமூணு பேர் அது போக மீதி அஞ்சு பேர் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு பேர் வந்து கல்வியாளர்களாக ஜென்ரலாக ப்ரைவேட்டாக இருக்கிற சாதாரண எஜுகேஷ்னல் ஹெட்டிங் அந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் கல்வியாளர்களை வந்து அஞ்சு பேர் அந்த குழுவில் இருக்காங்க மீதி பதிமூணு பேர் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிற சிஇஓ டிஓஸும் சேர்த்து ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒப்புதலும் வந்துருச்சு ஸோ இப்போ இவங்க வந்து இதை டீட்டெயிலெலாம் பார்த்து செக் பண்ணிட்டு எதை குறைக்கலாம் என்ன எந்தெந்த கிளாஸில் எதை குறைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து அதை அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெத்தட் தான் இது ஸோ இவங்க எப்போ பார்த்து எப்போ கொடுத்து அதை எப்போ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில பட் மேபி ஜென்ரலாக சொல்கிறது இந்த குறைஞ்சி முடிஞ்சு எல்லாம் சரியாகிறதுக்கு நிலைமை சரியாக எப்படியும் நவம்பர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் ஆகும் ஆகும் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு நூறு நாள் தான் மீதி டைம் நாளில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும் பப்ளிக் இருக்கும் ஸோ அதனால் இப்போவே வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இருக்குது பார்த்துக்கலாம் ஸோ ஸோ இது இது ரெண்டு தான் இன்றைக்கான நியூஸு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நண்பர்கள்